எனக்கு எந்த கட்சி அந்த கருத்துக்கள் எல்லாமே ஒன்றும் தெரியாது. நான் வந்ததுமே மதுக்கூட்டை சொல்லிட்டு இருந்தேன், என்னை இங்கு அழைத்திருக்கிறார்கள் என்றால் கலைஞரையும் என்னையும் எங்கள் குடும்பத்தையும் இணைத்த தமிழ். கலைஞர் அவர்கள் இடையில் சில காலம் உடற்பயிற்சி மேற்கொண்டார்கள், யோகா என்று சொல்லுகின்ற உடற்பயிற்சி. அப்போ அந்த பயிற்சியாளர் வந்து முணுமுணுன்னு ஏதோ ஒரு மந்திரத்தை சொல்கிறார். கலைஞர் கேட்கின்றார், நீங்கள் என்ன மந்திரம் சொல்கிறீங்க? இந்த பாடலை நான் கேட்டதில்லையே என்று அகமகிழ்ந்து போனார் அல்லவா? அவர்தான் நான் பார்க்கின்ற கலைஞர். எனக்கு எல்லாம் தெரியும் நினைக்கிறது மேதாவித்தனம், அது கிடையாது. அப்படி ஒரு பாட்டு இருக்கா, நான் கேட்டதே இல்லையே என்று சொல்வது தான் உங்களுக்கு தெரியாத ஒரு கோணம் நான் சொல்கிறேன். கலைஞர் மிக 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 பாட்டு பைத்தியம். அவருக்கு பாட்டு பாடிட்டீங்கன்னா அப்படி ஒரு மகிழ்ச்சி. மாநில தகவல் ஆணையராக நான் கேட்கவே இல்லை அந்த பதவி. ஒரு பெண்ணுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்து மறுக்கப்பட்டது, ஒரு தமிழாசிரியருக்கு இந்த வாய்ப்பு கொடுத்து மறுக்கப்பட்டது என்பது வரலாற்று பதிவாக முடியும். அந்த தவறை செய்யப்போகிறாயான்னு கேட்டார். அந்த விளக்குகள் போடுற இடத்துல அந்த சிகப்பு லைட் போட்ட காரை உடனே அனுப்பிடுவான். உடனே பாப்பையா அனுப்பி சொல்லி நின்று ஞாபகம் இருக்கு, அம்மா எப்படிப்பட்ட சிறப்பு. அவர் வந்து கொண்ட வச்ச காரும் பார், அந்த சிகப்பு லைட் போட்ட காரை பாப்பையா அண்ணாச்சியின் மதுரை தமிழ் கொண்ட வச்ச காரை விடும்பார். முத்தமிழ் பேரவை என்பது மிக அருமையாக கலைஞர்களை கௌரவிக்கின்ற சிறப்பு செய்கின்ற ஒரு நல்ல அமைப்பு. அந்த அமைப்பில் ஒரு முறை எனக்கு நிகழ்ச்சி தொகுப்பாளராக ஒரு வாய்ப்பை கொடுத்த பொழுது இந்த பாடலை நான் தமிழ் தாய் வாழ்த்து போல பாடினேன். கலைஞர் வெகுவாக ரசித்தார். இந்த பாடல் எங்கிருந்து கிடைத்தது என்று கேட்டார். நான் பாட்டு பாடி முடித்ததும் என் தம்பி வைரமுத்தவர்கள் அதனை கரெக்டாக சொல்வார். ஓங்கலிடை வந்து உயர்ந்தோர் தொழ விளங்கி, ஓங்கலிடை வந்து உயர்ந்தோர் தொழ விளங்கி, ஏங்கொலி நீர் ஞாலத்தி இருளகற்றும் ஆங்கவற்றுள் மின்னே தனியாழி வெங்கதிரோன் ஏனையது தன்னேரிலாத தமிழ். உதய சூரியனே, இந்த பாட்டு உதய சூரியனையும் தமிழையும் ஒப்பாக கூறுகின்ற ரொம்ப பழைய பாட்டு. உதய சூரியனே நீ ஓங்கல் இடை வந்து, ஓங்கல் அப்படி என்றால் தமிழ் எவ்வளோ அழகு பாருங்கள். எனக்கு கட்சி தெரியாதுங்க, எனக்கு எந்த கட்சி அந்த கருத்துக்கள் எல்லாமே ஒன்றும் தெரியாது. நான் வந்ததுமே மதுக்கூற்ற சொல்லிட்டு இருந்தேன், என்னை இங்கு அழைத்திருக்கிறார்கள் என்றால் கலைஞரையும் என்னையும் எங்கள் குடும்பத்தையும் இணைத்த தமிழ். அந்த தமிழ் என்ற ஒரு வட்டத்திற்குள் நின்று, ஏன்னா பயமாக இருக்குது, சம்மந்தம் இல்லாமல் ஒரு இடத்துல இருக்கிறோமோ எல்லாம். இவர் அவர் அவ்வளோ செய்திகளை சொன்ன பிறகு எல்லாம் தெரிந்த செய்திகள் இருந்தாலும் என்னுடைய பார்வை என்னுடைய கோணம் வேறு. ஒரு மலர் இருக்கிறது என்றால் பக்தன் என்ன நினைக்கிறான், இதை எடுத்து கொண்டு போய் இறைவனுக்கு போடலான்னு நினைப்பான். ஒரு பெண் என்ன நினைப்பாள், இந்த மலரை சூடி கொள்ளலாம் என்று நினைப்பாள். ஒரு காதலன் என்ன நினைப்பான், இந்த மலரை காதலிக்கு கொடுத்தால் என்ன என்று நினைப்பான். அப்படித்தான் கலைஞரை நூறு பேர் நூறு கோணங்களில் ஆயிரக்கணக்கான கோணங்களில் பார்க்கலாம். திருவள்ளுவரை பற்றி சொல்லுகின்ற பொழுது மனோன்மணியம் சுந்தரம்பிள்ளை சொல்வார், எல்லாத்துக்கும் இந்த திருக்குறள் இடம் கொடுக்கும் அப்படின்னு. எதை என்ன வேணும், நெருஞ்சி போ வேணுமா, துப்பாக்கி வேணுமா, எதனாலும் திருக்குறள்லேருந்து நம்ம பார்க்கலாம். அப்படித்தான் கலைஞரை நோக்குகின்ற பார்வை, என்னுடைய பார்வை. அவர் ஒரு தமிழ் அறிஞர், தமிழ் அறிஞர்கள் மீதும் தமிழ் புலவர்கள் மீதும் மாறாத அன்பும் காதலும் கொண்டவர். அப்படி ஒரு சில கோணங்களில் என்னோட எங்கள் குடும்பத்தோடு இருந்த ஒரு ஒன்று இரண்டு நிகழ்வுகளை மட்டும்தான் சொல்ல விழைகின்றேன். எப்படி உதய சூரியன் ஓங்கல் இடை, ஓங்கல் என்றால் பெரிய ஓங்கி வளர்ந்திருக்கின்ற மலை, மலைக்கு தமிழில் 22 சொற்கள் இருப்பதாக மறைமலை அடிகள் சுட்டுகின்றார். மேற்கு தொடர்ச்சி மலையை விலங்கு விலங்கல் என்று சொல்ல வேண்டும், ஏன்னா அது விலங்கு போல இருக்கின்ற மலை. குன்று என்றால் திருப்பரங்குன்றம், சின்ன மலை. அந்த அப்படி அப்படி ஒவ்வொரு மலையுடைய வடிவத்திற்கும் ஆற்றலுக்கும் ஏற்ற மாதிரி தமிழில் சொற்கள், தமிழில் மட்டும்தான் இருக்கு 22 சொற்கள் மலையை குறிப்பதாக அடிகளாக சுட்டுகின்றார். அப்படி ஓங்கல் இடை வந்து உயர்ந்தோர் தொழ விளங்கி, சான்றோர்களால் தமிழ் மொழியும் வணங்கப்படுகிறது, கதிரவனும் வணங்கப்படுகின்றான். கலைஞர் அவர்கள் இடையில் சில காலம் உடற்பயிற்சி மேற்கொண்டார்கள், யோகா என்று சொல்லுகின்ற உடற்பயிற்சி. அப்போ அந்த பயிற்சியாளர் வந்து முணுமுணுன்னு ஏதோ ஒரு மந்திரத்தை சொல்கிறார். கலைஞர் கேட்கின்றார், நீங்கள் என்ன மந்திரம் சொல்கிறீங்க? இது காயத்ரி ஜபம். காயத்ரி ஜபம் எதை பற்றி இருக்குது? அது சூரிய பகவானை பற்றி. அதுக்கேன் காயத்ரி ஜபம் சொல்கிறீங்க? எங்கள் இளங்கோடிகள் அழகாக சொல்லியிருக்கிறாரே, ஞாயிறு போட்டதும் காவிரி நாடன் தீரி போ
பொற்கோட்டு மேருவலம் திரிதலான். இந்த உலகத்தையே ஆக்ஞா சக்கரம் என்று சொல்வார்கள். எப்படி நம்முடைய சோழ அரசன் இந்த உலகத்தையே தன்னுடைய குடைக்கீழ் கொண்டு வந்தானோ அப்படி சோழனை உயர்த்தி சொல்லி ஞாயிறும் அதுபோல உலகத்தை எல்லாம் சுற்றி வருகிறது. எனவே நீங்கள் காயத்ரியெல்லாம் சொல்ல வேண்டாம், நான் ஞாயிறு போட்டதும்னு சொல்கிறேன், நீங்கள் உங்கள் பயிற்சி ஆரம்பிங்க என்று சொன்னதாக ஒரு செய்தியை நான் படித்தேன். அந்த அளவிற்கு இருவரும் பாராட்டப்படுகிறார்கள், சூரியனும் தமிழும். ஆனால் பெரிய வேறுபாடு, கதிரவன் புறையிருளை மட்டும் நீக்குவான், தமிழ் மொழியை நீ அக இருளை நீக்குவாய், மொழியே நீ வாழ்க என்று சொல்லுகின்ற அந்த பாடலை கேட்டதாக என் தம்பிக்கு நினைவு இருக்கிறதா? வைரமுத்து தம்பி ரொம்ப பழசு, நீங்கள் நானும் அந்த காலத்தை படித்தது. ஐயா கேட்டாங்க கலைஞர் இந்த பாட்டை சொல்லி நான் விளக்கம் சொல்லவும், இது எதில் இருந்தமா கிடச்சிது? நாங்கள் தண்டி அலங்காரம் என்று சொல்லுகின்ற ரொம்ப பழைய இலக்கண நூல். அந்த இலக்கண நூலில் வருகின்ற ஒரு செய்யுள், மேற்கோள் செய்யுள் என்று சொன்னேன். அவ்வளவு மகிழ்ச்சி, உதய சூரியனையும் தமிழையும் ஒப்பாக கூறுகின்ற இந்த பாடலை நான் கேட்டதில்லையே என்று அகமகிழ்ந்து போனார் அல்லவா? அவர்தான் நான் பார்க்கின்ற கலைஞர். என்னுடைய தமிழ் பார்வையில் அப்படி கூட வியந்து போய், அதாவது எனக்கு எல்லாம் தெரியும் நினைக்கிறது மேதாவித்தனம், அது கிடையாது. அப்படி ஒரு பாட்டு இருக்கா, நான் கேட்டதே இல்லையே என்று சொல்வது தான் யார் அறிவாளி? நமக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு யார் நினைக்கிறாங்களோ அவங்க தான் அறிவாளி. எல்லாம் தெரியும்னு நினைக்கிறவன் அறிவாளி கிடையாது. எவ்வளவு ஒரு பெரிய அன்பு என்றால், அவரை முதன் முதலாக நான் எந்த மேடையில் சந்திக்கின்ற ஒரு வாய்ப்பு. இந்த செய்திகள் வந்து நானே நினைப்பேன், வரலாற்று செய்தி நான் சொல்வது. என்னுடைய அன்பு மகள் ஆண்டாள் இருக்கின்றாள், எல்லாருமே எனக்கு தம்பி தான், மேடையில் இருப்பவர்கள் அனைவரும் சதீஷ்குமார். ஏன்னா எனக்கு 75 தாண்டிட்டனால எல்லாருமே எனக்கு தம்பி, சேகர் பாபு என் அக்கான்னு வாய் நிறைய கூப்பிட்ற அன்பான தம்பி. இப்படிலாம் ஒரு தம்பி கிடைக்க ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். எனவே எனக்கு அமைச்சரெல்லாம் ஆறதுக்கு முன்னாலேயே நான் முதல்ல ரொம்ப யோசித்தேன். அரசு பணியில் இருக்கின்ற காரணத்தால் அவர் பேச கூப்பிட்றப்பெல்லாம் நான் ரொம்ப யோசிப்பேன். வீட்டுக்கு போனால் திடீர்னு வந்துட்டார், எங்கள் வீடு மயிலாப்பில் வந்து உட்காந்துருக்கார், எனக்கு இது யாருன்னே தெரியல. என் பேரை ஓடியாந்து சொல்கிறான், பாட்டி வந்திருக்கிறது சேகர் பாபு எம்எல்ஏ. ஆ, அவரையே நம்மளை நான் பயந்தே போயிட்டேன். ஏன்னா நான் இருப்பது அரசு பணி, மாநில தகவல் ஆணையர், எல்லாம் ஒரு வட்டத்துக்குள்ளேயே தான் நாங்கள் செஞ்சாகணும், எதையும் பேச முடியாது. என் பேச்சு அனைத்தும் பதிவு செய்யப்படுகின்ற நிலைமையில் இருந்தேன். அப்படி ஒரு அந்த பதவி அப்படிப்பட்டது. அப்புறம் என்ன தம்பின்னா, நீங்கள் வந்து பேசணும், நான் ஒரு 4 ஆண்டுகள் பொறுத்து கொள்ளுங்கள், ஓய்வு பெற்ற பிறகு கட்டாயம் வருகிறேன். ஓய்வு பெற்ற பிறகு அன்பு தம்பியின் அந்த பணியில் நான் ஈடுபட்டால் கூட என்னுடைய வட்டம் எப்பொழுதும் தமிழ் வட்டம். ஏனென்றால் கலைஞரை நான் பார்த்த பார்வையெல்லாம் அப்படித்தான். ஒரு மேடை, நீங்கள் இது எந்த புத்தகத்துலையும் கிடையாது, எனக்கு அதான் ரொம்ப மகிழ்ச்சி. நான் சொல்ல போகிற 1-2 செய்திகள் இது எந்த புத்தகத்துலையும் கிடையாது. கலைஞரை பற்றி பதிவு செய்ய இந்த வருஷம் நான் அதை பதிவு செய்யணும்னு நினச்சிருக்கேன். 1998 என்எஸ் கிருஷ்ணன் விழா நடக்கிறது, நம்முடைய கலைவாணர் அரங்கம் ஏலிசை நாடகமன்றத்தின் சார்பில். அது பேச்சாளராக ஒரு 4-5 பேர் போட்டதில் அரசு மணிமேகலை, என்னுடைய வகுப்பு தோழி, மிக நல்ல கவிஞர், ஆண்டாளுக்கு தெரியும். அரசு மணிமேகலை, நான், அப்புறம் நம்முடைய ராதா ரவி, நெப்போலியன், இவர்கள்லாம் பேச்சாளர், நடிகர் சிவகுமார். நான் சொல்வது ரொம்ப பழைய கதை, 98 ஞாபகம் வச்சுக்கோங்க. 25 ஆண்டுகளுக்கு பின்னால் நீங்கள் கொஞ்சம் பயணப்படணும். தலைப்பு என்னென்னா NS கிருஷ்ணன் பற்றி தான். அதனால் சரி, எனக்கு NS கிருஷ்ணன் இப்போ தேவாரம்னா, இப்போ சேகர் பாபா எனக்கு தம்பி கூப்பிட்டாருனா எப்போ வேணாலும் ஞானசமுத்திரா திருநாவுக்கரசா எது வேணாலும் 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் பேசலாம். NS கிருஷ்ணன் பற்றி ஒன்றுமே தெரியாது. நீங்கள் நம்ப மாட்டீர்கள் எந்த அளவு வளர்ச்சியில் நீங்கள் இருக்கிறீங்கன்னா, அப்போ வந்து வீடியோ கிடையாது, செல்ஃபோன் கிடையவே கிடையாது, எங்களுக்கு இருக்கிறதெல்லாம் சின்ன தகவல் தொழில் தொடர்புகள். அதனால் நான் என்ன பண்ணேன், போய் பழைய கெசட்டுன்னு ஒன்று உண்டு, உங்களுக்கு தெரியுமாம்மா, பட்டன் போட்டு அமுக்கலாம் திரும்பிட்டு கெசட் மாதிரி ஒலிப்பதிவு, அதுலேருந்து பாட்டெல்லாம் எடுத்து நாங்கள் கற்றுக்கொள்வோம். அதில் NS கிருஷ்ணன் பாட்டாக எடுத்து ஒரு 6 பாடல் கற்றுக்கொண்டு, இவங்க எல்லாம் வர பற்றி செய்திகள் வேணும்னு ஃபிலிம் நியூஸ் ஆனந்தன் வீட்டுக்கு போனேன். அவற்றை திரைப்பட செய்திகள் அனைத்தும் தொகுக்கப்பட்டிருக்கும். அவர் சொல்கிறாரு, இப்போ தான் சிவகுமார் வந்து அள்ளதையும் அள்ளிக்கிட்டு போகிறாருமா, அவர் பேசினதுக்கப்புறம் ஒன்றுமே மிச்சம் இருக்காது. ஏன்னா 1 மணி நேரம் அவர் பேசினா அத்தனையும் கொட்டிடுவார். அவ்வளோ மனப்பாட ஒரு ஆற்றல் நம்ம அண்ணன் சிவகுமார் திரைப்பட நடிகருக்கு உண்டு. என்ன செய்ய போகிறோம் நினச்சா, அப்புறம் சிவகுமார் 1 மணி நேரம் பேசுகிறார், ராதா ரவி பேசி, நெப்போலியன் பேசி, நம்முடைய அரசு மணிமேகலையும் பேசி, கடைசி பேச்சாளர். எனக்கு ரொம்ப வருத்தம், ஒரு செய்தி கிடையாது. நண்பர்களே, பாட்டுங்கிறது மிகப்பெரிய விஷயம். பாரதி சொல்வான், பாட்டை போல் ஆச்சரியம் பாரின் மிசை இல்லையடா, ஏ பிரம்மா பூதங்கள் ஒத்து புதுமைதர்கள் விந்தையெனில் நாதங்கள் சேரும் நயத்துக்கு. என்னதான் பெரிய பெரிய பிரபஞ்சங்கள் இருந்தாலும் 7 ஸ்வரங்களில் எப்படிப்பட்ட ஒரு இசைகளை நம்மால் உற்பத்தி செய்ய முடிகிறது, பாட்டு தான் பெரிய விஷயம். உங்களுக்கு தெரியாத ஒரு கோணம் நான் சொல்கிறேன், கலைஞர் மிக 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 பாட்டு பைத்தியம். அவருக்கு பாட்டு பாடிட்டீங்கன்னா அப்படி ஒரு மகிழ்ச்சி. நான் மேடையில் ஏறினது சொன்னேன், சிவகுமார் பேசினதுக்கப்புறம் எனக்கு ஒரு கருத்துக்களும் இல்லை.
எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. மேடலுக்கு யாருக்கும் பாட்டு தெரியாது, அதனால் நான் என்எஸ் கிருஷ்ணனுடைய பாடல்களை பாடி சில விளக்கம் சொல்கிறேன்னு ஆறு பாட்டு எடுத்திருந்தேன். குடும்ப கட்டுப்பாடு பற்றி, நகைச்சுவைக்காக ஒரு பாட்டு, தமிழ் மொழியை பற்றி ஒரு பாட்டு, கடைசியாக புரட்சி தலைவரும் அவரும் பாடின ஒரு அருமையான பாட்டு. அந்த பாட்டு வந்து இன்னைய கூட பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எழுதினது, சக்கரவர்த்தி திருமகன் அப்படிங்கிற ஒரு சினிமாவில், திரைப்படத்தில். சில கேள்விகளை புரட்சி தலைவர் கேட்பார், என்எஸ் கிருஷ்ணன் பதில் சொல்லுவார், அப்புறம் என்எஸ் கிருஷ்ணன் கேட்குற கேள்விக்கு புரட்சி தலைவர் பதில் சொல்லணும். அப்படி ஒரு போட்டி பாட்டு. அதில் அதில் ஒரு வரி வரும், உலகத்திலே பயங்கரமான ஆயுதம் எது அப்படின்னு ஒரு கேள்வி யார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கேட்குறார். உடனே என்எஸ் கிருஷ்ணன் சொல்வார், கத்தி எப்படிப்பார், இல்லை கோடாரி இல்லை, தீயா இருக்குமோ, நெருப்பு, நெருப்பு ஆயுதம் இல்லையே. அவர் நாலஞ்சு சொல்லிட்டு, நீ சொல்லி எனக்கு தெரியலேன்னு சொன்னதுக்கப்புறம், உலகத்திலே பயங்கரமான ஆயுதம் எது, நிலை கெட்டு போன நயவஞ்சகரின் நாக்குத்தானது, நிலை கெட்டு போன நயவஞ்சகரின் நாக்குத்தானதுன்னு புரட்சி தலைவர் சொன்னதா அவர் தான் வென்றார். அந்த அம்மா ராணிமாவுக்கு கல்யாணம் ஆகும். இதை சொல்லவும் கலைஞரடை இந்த மகிழ்ச்சியினால் அந்த சில காட்சிகள் வந்து அப்படியே பதிஞ்சிருதுல, அவர் அப்படி குனிஞ்சு பார்த்தார். ஏன்னா அவர் அதுவும் என் பேச்சு இப்போ இருக்கிற குரலை விட அப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். 25 ஆண்டுகளுக்கு முன்னால் ரொம்ப மகிழ்ந்தார். இந்த ஆறு பாட்டையும் கேட்டதும் நிகழ்ச்சி முடிய போகிற நேரத்தில் நான் சொன்னேன், ஒரு சிறு விண்ணப்பம் மாதிரி மேடைகளில் விண்ணப்பம் கொடுக்கக்கூடாது, ஆனால் நீங்கள் வந்து கலைமாமணி விருதை எல்லோருக்கும் கொடுக்குறீங்க. ஒப்பனை செய்கிறவர்கள் இருந்து வில்லுப்பாட்டு செய்கிறவர்கள் எல்லாம் ஏன் பேச்சாளருக்கு கொடுப்பது இல்லை? கலைமாமணி இது வரலாற்றில் பதிவு செய்ய வேண்டிய செய்தி, 1998 வரை பேச்சாளருக்கு கலைமாமணி பட்டம் கிடையாது. ஏன் கொடுக்கவில்லை? நாங்கள் தானே உலகெல்லாம் போய் பெரிய புராணம், கம்பராமாயணம், பாரதி, பாரதிதாசன், சங்க இலக்கியம் எல்லாம் நாங்கள் தானே சொல்கிறோம், எங்களுக்கு ஏன் நீங்கள் கலைமாமணி கொடுக்கக்கூடாதுன்னு? நம்பவே மாட்டீர்கள், தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும் என்பது கலைஞர்கிட்ட மட்டும்தான், வேறு யாரும் செய்ய மாட்டாங்க. கலைஞர் வந்து எனக்கு அப்பா மாதிரி. நான் நினச்சப்பெல்லாம் நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், இந்த அப்பாயின்மெண்ட் அது சண்முகம் வேண்டாம்னா காலையில் ஒரு 10 மணிக்கு நான் வரலாமா, 10:30 வாமா, போடனா ஒரு மணி நேரம் கல்லூரியை பற்றி, என்னுடைய அலுவலகம் பற்றி எல்லாம் அப்படியெல்லாம் பேசுகின்ற ஒரு மூத்த தந்தையாக பழகினது நான். எனவே நான் இதை சொல்லி முடித்ததும் உடனே ஒரு 3 மாதங்கள் ஏலிசை நாடக மன்றத்தின் செயற்குழு அந்த கலைமாமணி விருது கொடுக்குற அந்த பொறுப்பில் என்னையும் அரசு மணிமேகலையும் உடனடியாக போட்டு எங்கள் வீட்டுக்கு அரசு ஆணை வருகிறது. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. பரவாயில்ல, ஒரு கல்லை போட்டதுக்கு ஏதோ நடக்குதுன்னு நம்ப மாட்டீர்கள். அடுத்த நாளில் எங்கள் 2 பேருக்கும் கலைமாமணி விருதை கொடுத்துட்டாங்க. அதை விட நான் வரலாற்று செய்தி இன்னொன்று சொல்கிறேன். இப்படி நீங்களே ஒரு நடுவு நிலைமையோடு யோசிச்சு பாருங்கள். உங்களை ஒரு முதல்ல விருது கொடுத்தா அது வேற, உங்களை தேர்வு குழு உறுப்பினராக போட்டதுக்கு அப்புறம் விருது கொடுத்தா என்ன ஆகும்? நானே இருந்து நானே வாங்கிக்கிட்ட மாதிரி ஆகிடும். 2 பேரும் விருதை வேண்டாம் என்று கூறினோம். கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த மாதிரி எங்கேயாவது? அப்புறம் அவர் கலைஞர் வந்து தலைவர், அப்போ சந்திரசேகர், வாகை சந்திரசேகர் அவர்கள் செயலாளராக இருக்காங்க, ராமநாராயணன் எங்களுக்கு தலைவராக இருக்காரு. இந்த அம்மா தானே எல்லாருக்கும் முன்னாலையும் கலைமாமணி விருது கேட்டாங்க, இப்போ ஏன் வேண்டாங்கிறாங்க அப்படின்னு கேட்டார். உடனே எனக்கு வந்து தொலைபேசி தொடர்பு கொண்டு, ஐயா பேசுகிறாங்கம்மா பேசுங்க, நான் சொன்னேன் முதல்ல நீங்கள் விருதை கொடுத்துருக்கணும், அப்புறம் நீங்கள் குழுவில் போட்டிருக்கணும். நீங்கள் குழுவில் போட்டதுக்கப்புறம் விருது கொடுத்தா நீங்கள் எப்படி வாங்க முடியும்னதும் எப்படி எப்படியெல்லாம் தைரியமாக பேசணும்னு எனக்கே தெரியல. அந்த சிறு பிள்ளைத்தனம் இளங்கன்று பயம் அறியாது. உடனே அவர் வந்து, ஆமாம் அவங்க சொல்கிறது சரிதான், உங்கள் 2 பேரில் யாராவது ஒருத்தர் வாங்குங்க. எவ்வளவு எளிவந்த ஒரு தன்மை பாருங்கள். காட்சி கேளியன் அப்படின்னு சொல்லுவோமே வள்ளுவர் சொல்கிறது, முழுக்க முழுக்க என் தந்தை கலைஞருக்கு மட்டும்தான் அது பிறந்து, வேறு யாருக்கு பிறந்தார், யாருங்க பேசுவார்? ஒரு சிஎம் ஃபோன் பண்ணி உங்கள் 2 பேரில் யாராவது ஒருத்தர் வாங்குங்கன்னு சொல்லுவாங்கன்னு நம்புமா இந்த உலகம்? அப்போ நான் சொன்னேன், என் 2 பேரில் அதிகமான தகுதி அரசு மணிமேகலைக்கு, ஏன்னா அவங்க கவிதை எழுதுவார்கள், எனக்கு கவிதை எழுத தெரியாது, அவங்க கொடுங்கன்னு இயற்றமிழ் கவிஞர்னு போட்டு 1997 முதல்ல அவங்களுக்கு கொடுத்தாங்க. அடுத்த ஆண்டு மீண்டும் கூட்டம் கூடுகிற பொழுது ராமநாராயணன் மேலேருந்து பார்த்துட்ருப்பார், இந்த அம்மாவுக்கு முதல்ல கொடுத்துருங்க, இவங்க தான் இந்த ஸ்கீமை ஆரம்பித்தாங்க, போனாண்டு வேண்டான்ட்டாங்க, இந்த ஆண்டு கொடுக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது கலைமாமணி விருதினை முதலில் வாங்கிய பேச்சாளர் என்ற பெருமை எனக்கு கிடைச்சதுக்கு கலைஞர் காரணம். சங்க இலக்கியத்தில் ஒரு நல்ல பாட்டு உண்டு, என்ன என்றால், பெரிய யானை அதில் வந்து குளிப்பாட்டுறாங்க, ஒரு பெரிய குளத்தில் யானை குளிச்சிட்ருக்கு.
இந்த பாட்டு வந்து கலைஞருக்கு எப்படி பொருந்தும்னு நான் சொல்கிறேன் பாருங்க. அந்த யானையை வந்து குளிப்பாட்டுறப்போ மேலே சிறுவர்கள் ஏறி விளையாடுகின்றார்கள். அந்த யானையை பற்றிய பயம் குழந்தைகளுக்கு கிடையாது, யானையும் குழந்தைகளை ஒன்றுமே செய்யாது. ஆனால் அதே யானை குளித்து முடித்து கரையேறுகிறது, கரையேறி வந்து முகப்படாமல்லாம் அணிந்து அது வருதுன்னு வைங்க போர்க்களத்துக்கு எல்லாரும் ஓடி போயிடுவாங்க, எதுக்கவே நிற்க முடியாது. அப்படித்தான் கலைஞரும் எங்களை பொறுத்தவரையில், தமிழ் அறிஞர்களை பொறுத்தவரையில் அவர் நீரில் இருக்கின்ற குழந்தைகள் விளையாடுவதற்கு எப்படி யானை இடம் கொடுக்குமோ அதே போன்றவர் எங்களுடைய கலைஞர். அதுக்கப்புறம் எதிரிகளுக்கு எப்படி என்றால், போர்க்களத்துக்கு வருகின்ற யானை போல எதிரிகளால் நெருங்க முடியாதவர். இந்த பாட்டு வந்து அப்படியே கலைஞருக்கு எழுதப்பட்ட பாட்டு, சங்க இலக்கியம் புறநானூறு. இதெல்லாம் வந்து நான் அவருக்கு காணிக்கையாக்குகின்றேன். ஊருக்கொரு மாக்கள் வெண்கோடு கழாலி நீர்த்துறை படியும் பெருங்களிர் போல இனியை பெருமை. குழந்தை வந்து எல்லாம் விளையாடுறாங்க, நீ வந்து தண்ணிக்குள்ளே இருக்கிற யானை மாதிரி யாருக்கு இனியவன், தமிழ் அறிஞர்களுக்கும் என்னை போன்ற தமிழ் பேராசிரியர்களுக்கும். தமிழ்னு இருந்தாவே அவரை அணுகுவது ரொம்ப எளிது. ஆனால் யாருக்கு ரொம்ப கஷ்டம் தெரியுமா, மற்ற அதன் துண்ணரும் கடாம் போல இன்ன இன்னாய் பெருமை நீ ஒன்னாதார்க்கே. எப்படி பகைவர்களுக்கு அந்த யானை மிரட்சியை தருமோ அதுபோல பகைவர்களால் நெருங்க முடியாதவன் தமிழ் அறிஞர்களுக்கு நெருங்கக்கூடியவன். அவருடைய கரங்களால் இரண்டாவது விருது நல்லாசிரியர் விருது. நல்லாசிரியர் விருது வந்து முதல்ல அந்த பட்டியல் வரலை, அதனால் நானும் தோழி அரசு மணிமேலேருந்து அப்போ அரசாங்க நிகழ்ச்சிகள் அனைத்தும் தொகுப்பு நாங்கள் தான் பண்ணிகிட்டு இருந்தோம். எங்களை முதல் நாள் கூப்பிட்டு அதே சில கலைவாணர் அரங்கத்தில் எல்லாம் எப்படி எப்படி மேடை ஏறணும் வரணும் எல்லா பயிற்சியும் முடிச்சுட்டாங்க. பார்த்தால் அடுத்த நாள் என்னுடைய பெயர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் பெயரில் வழங்குற நல்லாசிரியர் விருது சாரதா நம்பியாரூரம் போட்டு ராணிமேரி கல்லூரிக்கு கட்டளை வருகிறது, அரசாணை. இப்போ நம்ம வந்து இவ்வளோ பயிற்சியெல்லாம் எடுத்தாச்சு என்ன செய்ய. அப்போ எங்களுடைய கல்வித்துறை அமைச்சர் சொன்னார், அதனால என்னம்மா பரவாயில்ல பேரை சொல்கிறப்ப நீங்கள் போய் வாங்கிக்கோங்க. அரசு மணிமேகலை இதெல்லாம் வந்து நான் கட்டாயமாக எழுதுன தோஷம் நினச்சிட்ருக்கேன். ஒரு மேடையில் வந்து அரசு மணிமேகலை ஒரு போடியம், இந்த பக்கம் நான் இருந்து ஆசிரியர்கள் பேரை சொல்கிறோம், எல்லோரும் விருது வாங்கிக்கிட்டே வந்துட்டுருக்காங்க. என் பெயர் வருகிற பொழுது நான் பேசாமல் இருந்தேன், அரசு மணிமேகலை அடுத்தது நல்லாசிரியர் விருது வாங்குகின்றவர் ராணிமேரி கல்லூரி பேராசிரியர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் பேரில் சாரதா நம்பியார் கலைஞர் பார்த்தையாம்மா நீயே பட்டியலையும் வாசிப்ப நீயே விருதையும். அவர் சொன்னதற்கு ரொம்ப இன்றைக்கும் மறக்க முடியல, நீயே பட்டியலையும் வாசித்து நீயே விருதையும் வாங்குறியா அப்படின்னார். நான் சார் பட்டியல் வாசிக்கிற பணி முதலில் கொடுக்கப்பட்ட பணி, விருது வந்து நீங்கள் நேற்று தான் எங்களுக்கு அந்த பட்டியல் கல்லூரிக்கு வந்தது, அதனால் இன்றைக்கி நான் இங்கே நிற்கிறேன். இப்படி யார்கிட்டயாவது பேச முடியுமான்னு சொல்லுங்கள். ரொம்ப அருமையான முறையில் ஒரு சிறு குழந்தைக்கு தருகின்ற உற்சாகத்தை எனக்கு கொடுத்தவர். மாநில தகவல் ஆணையராக நான் கேட்கவே இல்லை அந்த பதவி. அந்த பதவி என்னை தேடி வந்த பொழுது நான் முதல்ல கலைஞர்கிட்ட இப்போ கேட்டது அதுதான், எனக்கு தமிழை தவிர ஒன்றுமே தெரியாது, அதுமே கொஞ்சோண்டு தெரியும், ஏதோ தேவாரம் திருவாசகம் தெரியும். இது எவ்வளோ பெரிய பதவியில் கொண்டு போய் என்னை வைக்கிறீங்களே, என்னால் முடியுமான்னு கேட்டேன். இன்றைக்கி ஞாபகம் அவருக்கு இனி மாட்டேன் என்று சொன்னாய் சொன்னால் ஒரு பெண்ணுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்து மறுக்கப்பட்டது, ஒரு தமிழாசிரியருக்கு இந்த வாய்ப்பு கொடுத்து மறுக்கப்பட்டது என்பது வரலாற்று பதிவாக முடியும், அந்த தவறை செய்யப்போகிறாயான்னு கேட்டார். ஒரு 6 மாதம் நான் லா படித்தேன். அந்த தகவல் உரிமை சட்டம் என்ன சொல்கிறது என்பதை 6 மாதம் விடாப்பிடியாக பிடித்து, ஒரு நாள் ஒருவன் கேட்டான், எங்களுக்கு நீங்கள் எல்லாம் ஆங்கிலத்தில் வந்து தீர்ப்பு கொடுக்கிறீர்கள், 500 ரூபாய் நாங்கள் வக்கீலுக்கு கொடுக்க வேண்டியிருக்கு, இது ஏன் நீங்கள் தமிழில் செய்யக்கூடாது, நீங்கள் வேணால் முயற்சி பண்ணுங்க என்று எங்களுடைய தலைமை தகவல் ஆணையர் சொல்ல நான் முயற்சி செய்து 3300 வழக்குகள் தமிழில் நான் தீர்ப்பு கொடுத்திருக்கிறேன். யார் கொடுத்த உற்சாகம் யோசித்து பாருங்கள், தந்தையை போல அவர் எனக்கு கொடுத்த உற்சாகம். அதுக்கு பிறகு நான் பச்சை மைனால் அதுக்கு சின்ன சின்ன திருத்தங்கள் பண்ணுவேன். என்னுடைய ஆணையை பார்த்து விட்டு அவர் என்கிட்ட ஒரு நாள் கேட்குறாரு, என்ன ஒற்றுப்பிழையெல்லாம் போட்டு திருத்திக்கிட்டு உட்காந்துருக்கீங்க. நான் சொன்னேன், ஆங்கிலத்தில் ஒற்றுப்பிழை இருந்தால் உடனே நம்ம திருத்துறோம், தமிழில் ஒற்றுப்பிழைனா நான் எப்படிங்கய்யா பார்த்துட்டு இருக்க முடியும் என்று கேட்டேன். அந்த நான் கொடுத்த வழக்கு தீர்ப்புகள் இன்று ஐஏஎஸ் பாடத்திட்டத்தில் அவர்களுக்கு பாடத்திட்டத்தில் சேர்த்துருக்காங்க. அப்படின்னா அந்த அளவிற்கு நீங்கள் இன்னொன்று நம்பணும், அந்த மாநில தகவலாணையை நேற்று கூட ஐவர் அதில் பதவியில் போட்டிருக்காங்க. எங்கள் இதில் வந்து எல்லாருமே ஐஏஎஸ் அப்படின்னு சொல்கிறோமே அதில் ஓய்வு பெற்றவர்கள். தமிழ் படித்த பெண்ணாக முதலில் அந்த மாநில தகவல் ஆணையர் என்ற ஒரு நிலையை உயர்வை அந்த தமிழுக்கு கொடுத்த பெருமைக்கு நான் எந்த காலத்திலும் கலைஞர் அவர்களுடைய திருவடிகளுக்கு என்னுடைய பொன்னார்ந்த நன்றிகளை காணிக்கையாக கடமைப்பட்டிருக்கிறேன். சாலமன் பாப்பையா அண்ணாச்சியை ஒரு நாள் கொண்டு போய் அவருடைய இருப்பிடத்தில் சேர்த்தேன். பட்டிமன்ற ராஜாவும் ஒரு நிகழ்ச்சி முடிஞ்சு போகிறோம், அந்த விளக்குகள் போடுற இடத்துல அந்த சிகப்பு லைட் போட்ட காரை உடனே அனுப்பிடுவான். உடனே
பாப்பையா நட்சத்திரம் வந்து இன்னும் ஞாபகம் இருக்கு. அம்மா எப்படிப்பட்ட சிறப்பு, அவர் வந்து கொண்ட வச்ச காரும் பாரு, அந்த செகப்பு லைட் போட்ட காரை பாப்பையா நட்சத்திரம் மதுரை தமிழ் கொண்ட வச்ச கார் அப்படிம்பார். அம்மா எப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டை உனக்கு கலைஞர் அவர்கள் தந்திருக்கின்றார்கள் என்று, அவ்வளவு ஒரு உயர்ந்த நிலைக்கு தமிழை ஒரு பதவி கொடுத்து உயர்த்திய பெருமை கலைஞர் பெருமானுக்கு தான் உண்டு. சும்மா தமிழ் வாழ்க தமிழ் வாழ்கன்னு சொல்லலாம். இப்போ நான் வந்து என்னுடைய வாழ்க்கையில் இந்த உயர்வை அவர் அளித்தார் என்ற செய்தியை சொல்லவில்லை என்றால் யாருக்கும் சொல்வதற்கு வாய்ப்பில்லை. நான் ஓய்வு பெற்ற பிறகு ஐயாட்ட போய் ஒரு மணி நேரம் அவர்கிட்ட அவ்வளவு மகிழ்ச்சி அடைந்தார். நான் முதல்ல பயந்து போயிட்டேன், அதை சொன்னேன். நான் அப்போ ரொம்ப யோசித்தேன், ஐயா இல்லை ஒருவரால் ஒரு காரியம் முடியவில்லை என்றால் அந்த காரியத்தை அவர்களை செய்ய சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்னார் ஐயா. ஏன்னா அவ்வளவு அரசியல் அனுபவம் இருக்கிறதில்ல. அதை அந்த மாதிரி நம்முடைய தளபதி அவர்களிடம் ஒரு கேள்வி கேட்டார்கள், அதோடு என்னுடைய உரையை நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். அரசியலை தவிர கலைஞருக்கு பிடித்தது என்ன என்ற ஒரு கேள்வி வருகிறது. அப்படி கேள்வி வருகின்ற பொழுது அவர் சொன்னார், அரசியலுக்கு அப்பாற்பட்டு யாரை ரொம்ப பிடிக்கும், இப்போ நீங்கள் எல்லாமே 90 விழுக்காடு அரசியல் தான். ஏன்னா நீங்கள் பேசுகிறப்போ அது உடனே உங்களுக்கு வந்து சென்று சேர்கிற விதத்தெல்லாம் பார்க்குறப்போ எல்லோரும் அந்த காட்சிகளையும் நடந்த கடந்த கால நிகழ்வுகளையும் நன்றாக அறிந்திருக்கிறீர்கள். அப்போ அந்த கேள்வியை தளபதி அவர்கள் அப்பாட்டே கேட்குறார், அப்பா உங்களுக்கு அரசியலுக்கு அப்பாற்பட்டு யாரை ரொம்ப பிடிக்கும் அவர் சொல். அப்போ வந்து தளபதி அவர்கள் சொன்ன பதில் அவருடைய மணிவிழா மலரில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவர் சொல்கிற, படைப்பாளிகள் என்றால் தலைவர் கலைஞர் அவர்களுக்கு பாசம்தான். இலக்கிய படைப்பாளிகள் மீதும் இசைத்துறை வல்லுநர்கள் மீதும் அதிக பாசம் காட்டுவார். அரசியல் வெப்பத்தை தணித்திடும் அற்புத மூலிகை இலக்கியம் என்பதும் கனியிட ஏறிய சுளை போன்று இனிமையானது இசை என்பதும் கலைஞர் கருத்து என்று ஒரு கருத்தை தளபதி அவர்கள் பதிவு செய்திருக்கின்றார். அவர் ஏன் வந்து போகிறார் அந்த இலக்கியத்துக்கிட்டக்க அப்படிங்கிற காரணத்தையும் பதிவு செய்திருக்கின்றார் கலைஞர் அவர்கள். அவர் சொல்கிறது, அரசியல் அரசியலில் வந்து எவ்வளவோ நான் வந்து துன்பங்களை அனுபவித்திருக்கின்றேன். அந்த துன்பங்கள் இந்த கீரி என்ன செய்யுமா, பாம்பை கடிச்சிட்டு இந்த பச்சை இலை கொடியெல்லாம் இருப்பாருங்க அதில் போய் விழுந்து புரளுமா, அந்த அந்த விஷத்தை வந்து முறியடிக்கிறதுக்கு அந்த பச்சை இலையில் போய் புரளும். அது மாதிரி அரசியலில் நண்பர்களிடையே இன்னும் சமுதாயத்தில் எப்பொழுதெல்லாம் எனக்கு வந்து துன்பங்களும் ஏமாற்றங்களும் ஏற்படுகின்றனவோ அதனை முறிக்கின்ற மருந்தாக நான் தேர்ந்தெடுத்தது தமிழும் தமிழ் அறிஞர்களின் கூட்டமும். நம்முடைய தம்பி வைரமுத்து அவர்களின் மனதிற்கு மிக நெருக்கமானவர் நம்முடைய கலைஞர் அவர். என்ன காரணம், எது சேர்த்து வைக்க முடியும் யோசித்து பாருங்கள். அந்த தமிழ் அவர் ரெண்டு கவிதை சொன்னால் மனசு லேசாக போகுது இல்லையா, அதை தேடி தேடி தான் கலைஞர் அவரை அடிக்கடி அழைக்கின்ற ஒரு வாய்ப்பெல்லாம் இருந்தது. எனவே தமிழும் தமிழ் அறிஞர்களையும் எந்த காலத்திலும் மதித்தவர் போற்றியவர், எங்கெங்கே அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு தர வேண்டுமோ அப்படி தூக்கி கொடுத்தவர். எனக்கு வந்து நான் அடிக்கடி நினைக்கிறது, மூணாவதாக அவற்றை நான் வாங்கின விருது எனக்கு கொஞ்சம் பொருத்தம் இல்லையோன்னு நெருடல் அண்ணா விருது, அதுதான் கடைசி 2008 செய்தித்தாளில் வருது அண்ணா விருது. தவ திரு குன்றக்குடி அடிகளார் திருவள்ளுவர் விருது வாங்குறார். எனக்கு இன்னும் எவ்வளவோ விருது இருக்குது, பாரதி பாய் இதை விட்டுட்டு அண்ணா விருது நமக்கு கொடுத்தாங்க. ஒரு அமைச்சர்கிட்ட நான் கேட்டேன், இந்த அண்ணா விருது எனக்கு எப்படி பொருத்தம், 100,000 ரொக்கம் அப்புறம் ஒரு பெரிய பவுன் டாலர் எல்லாம் இருக்குது. நான் ஏன்னா நான் கட்சி கூட்டங்கள் பேசுனதே கிடையாது. தம்பி சேகர் பாபுக்கு நல்லா தெரியும் என்னுடைய எல்லை ரொம்ப சின்னது. திருமுறைகள் பன்னீர் திருமுறைகள் சங்க இலக்கியங்கள் கொஞ்சம் அப்படியே பாட்டு அவ்வளோதானே தெரியாது. அரசியல்னு தெரியாது, ஏன் என்ன கூப்பிட்றாங்க அப்படிலாம் கூட நினைப்பேன். அப்போ ஒருத்தர் கேட்டுக்கிறார் ஒரு அமைச்சர், இந்த மாதிரி எப்படி அண்ணா விருதை கொடுக்கலாம். அவர் சொன்ன பதில் நாங்கள் அழாமல் இருக்கணும் உங்களுக்கு. கலைஞர் சொன்ன பதில், பெண்ணியம் பற்றி எல்லாம் சொல்கிறாங்களே, அவர் சொன்னாராம், எனக்கு 39 என் கணவரை நான் எழுந்த போது. அப்போ வந்து கலைஞர் வந்து அந்த கூட்டத்தில் அமைச்சர்கள் கூட்டத்தில் கலைஞர் சொன்ன பதில் இது யாருக்குமே தெரியாது, அமைச்சரே சொன்னதுனால நான் உங்களுக்கு சொல்கிறேன். அவர் சொன்னாராம், ஒரு பெண் கணவனை இழந்ததுக்கப்புறம் பூ வைத்து பொட்டு வைத்து பட்டு கட்டி மேடைக்கு வந்தால் என்னென்ன பேசலாமோ அவ்வளவும் இந்த உலகம் பேசும். அப்போ எவ்வளவு கல்லடி சொல்லடி பட்டதுக்கு அப்புறமும் 40 தமிழே துணையின்றி இந்த அம்மா மேடையில் வந்து நிற்கிறாங்களே, இவங்களுக்கு தான் அண்ணா விருது இவங்களுக்கு தான் கொடுக்கணும், பெரியார் கண்ட லட்சிய பெண்மணி என்று கலைஞர் சொன்னதை எனக்கு சொன்னது என் உடன் அந்த காலத்தில் பயின்ற திரு துரைமுருகன். அவர் என் கணவருடைய மாணவர், மாநில கல்லூரியில் பயின்றவர், ரொம்ப எங்கள் குடும்பத்துக்கு வேண்டப்பட்டார். அவர் சொன்னார், இந்த மாதிரி உனக்கு அந்த விருது கொடுக்கறதுக்குமா, இதுதான் காரணம் சொன்னார் கலைஞர். அதை நான் ஏற்றுக்கொண்டேன். ஏன்னா நிறையா பேசினாங்க, பேசி பேசி ஓஞ்சு போய் இப்போ விட்டுட்டாங்க. இப்போ நான் வந்து ஒரு முன்னோடி பெண்மணி ஆகிட்டேன். என்ன காரணம், அப்படி ஒரு உயர்வை ஒரு தமிழ் பெண்மணிக்கு, கணவனை இழந்த பெண்மணிக்கு, தமிழே துணையாக வாழும் பெண்மணிக்கு கலைஞர் கொடுத்தாருன்னா இந்த மேடையில் சொல்லாமல் நான் எங்கெங்கே போய் சொல்ல முடியும், உங்களுக்கு தெரிய வேண்டாமா இது.
பெண்ணியம்னு எங்கெல்லாமோ பேசுறீங்களே, பெண்ணியத்தை வாழ வைத்தவர் இன்னும் வாழ வைத்து கொண்டிருக்கின்றவர். என்னை போல ஒரு பெண்ணுக்கு ஒரு பெரிய பதவி ஆர்டிஐ கமிஷனருங்கிறது கனவு கூட காண முடியாது. தமிழ் படித்த ஒரு பெண்ணுக்கு கொடுத்த பெரிய வாய்ப்பு அது. இந்த விருதை நான் வாங்கினேன், சுதா சேஷியன் நேரு ஒலிபரப்பு பண்ணிட்டுருக்காங்க தொகுப்பு. சுதா, ஏதாவது நம்ம ஏற்புறையை சொல்லணுமான்னு கேட்டேன். இல்லை இல்லை, ஏற்புறையை வந்து தவத்திரு கொண்டக்கூடிய அடிகளார் மட்டும்தான் அப்படின்ட்டா. நான் ரொம்ப நிம்மதியாக உட்காந்து பேசிட்டு இருந்தோம். இவர் என்ன பண்ணார் தெரியுமா, கலைஞர் வந்து சசம் குறும்புத்தனம்லாம் ரொம்ப பண்ணுவார். அது எங்களை மாதிரி ஆட்கிட்ட கொஞ்சம் ஏதாவது சேட்டை பண்ணுறதான் அவருக்கு பிடிக்கும். உடனே இந்த அம்மா நல்லா நிம்மதியாக பேசிட்டுருக்காங்க, கூப்பிட்டு ஒரு பத்து நிமிஷம் பேச சொல்லிட்டார். நான் பாட்டுக்கு சவுந்தரங்கையில் சம்மாட்ட பேசிட்டு இருக்க, திடீர்னு வந்து மேடையில் சுதா சேஷன் பேர சொல்கிறாங்க, சாரதா நம்பி அருண் அவர்கள் ஏற்புறை வழங்குவார். போய் நின்னால் ஒன்றுமே தெரியல எனக்கு, இவங்க எதுக்கு நம்மளை கூப்பிட்டாங்க அப்படின்னு. ஏதோ சமாளிச்சோன்னு இவங்க அவசர ரவப்பா மாதிரி பத்து நிமிடம் பேசி முடிச்சு உட்காந்துட்டேன். உடனே என்னை கூப்பிட்டார், நீ ஏன் இன்றைக்கி பாடலைன்னு கேட்டேன். பருதியிலம் எழுதி அமைச்சர் பின்னால் நின்றுட்டுருக்கார். நான் சொன்னேன், அதான் எனக்கு நம்ம இவங்களை ஒரு அமைச்சர்கிட்டக்க முதலமைச்சர்கிட்டக்க பேச முடியுமான்னு நீங்கள் நினச்சி பாருங்கள். எனக்கு வந்த கோபத்தில் நீங்கள் என்ன திடீர்னு என்னை கூப்பிட்டீங்க, ஏற்புறை இல்லை என்று நீங்கள் சொன்னதுனால நான் அதை பற்றி யோசிக்கலை. முதலே சொல்லியிருந்தா நான் ஏதாவது ஒரு பாட்டை மனசில் சிந்திக்க வேண்டாமா, என்ன ராகம் என்று யோசிக்க வேண்டாமா? ஓஹோ, அப்போ உங்களுக்கு முதல்ல சொன்னா தான் நீங்கள் பாடுவீங்களா? ஆமாம் என்று சொல்லிவிட்டேன். அப்புறம் ஒரு இறங்குறப்போ லேசை தட்டி கொடுத்து, என்னந்தால் என்னை நீங்கள் பாடாமல் ஏமாற்றிட்டீங்கன்னு சொல்லி இறங்கி போயிட்டார். அது செய்தியில் வந்துட்டு, செய்திகள்லையும் பாடாமல் ஏமாற்றி விட்டீர்கள்னு அந்த செய்திகளில் வந்துச்சு. அடுத்த ஒரு பத்து நாளில் முத்தமிழ் பேரவையில் அவருடைய நிகழ்ச்சிக்கு நான் வந்து நிகழ்ச்சி தொகுப்பாளர், ரெண்டு பாட்டு பாடினேன். அப்போ தான் அந்த முதல்ல அந்த ஓங்கல் இடை வந்து பாடிட்டு, ஞானசம்பந்தருடைய புலனைந்தும் பொறி கலைஞர் பாட்டில் எப்படி தமிழ் அந்த பாட்டு, நான் இன்னொருனா எப்பாவது வாய்ப்பு இருக்கப்போ தனியாக சொல்லணும், தமிழை வந்து நம்ம புறக்கணிக்கக்கூடாது. பக்தி இலக்கியம் என்பதற்காக, கடவுள் மறுப்பு என்பதாக பக்தி இலக்கியத்தை மறுத்தோம்னா எப்படி ஒரு அழகான பாட்டை நீங்கள் கேட்க முடியாமல் போயிடும். நல்லி குப்சாம் சிட்டையெல்லாம் அவ்வளோ பாராட்டான், தமிழை இவ்வளோ இருக்கான்னு. பாட்டையெல்லாம் பாடி முடித்ததும் கலைஞருக்கு இருக்கிற நினைவாற்றலையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அவர் சொன்னார், நான் இன்றைக்கி 15 நிமிஷம் பேச சொன்னேன், வள்ளுவர் விருது கொடுத்த அன்றைக்கி இந்தமாதிரி 10 நிமிஷம் பேசினாங்க, அந்த 5 நிமிஷத்தை இன்றைக்கி எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னார். இன்றைக்கி 15 நிமிஷம் பேச சொன்னால் 20 நிமிஷம் எடுத்துக்கிட்டாங்க, அந்த 5 நிமிஷத்தை இன்றைக்கி எடுத்துக்கிட்டாங்க. ரெண்டாவது, அன்றைக்கி பாட்டே பாடலை, இன்றைக்கி வட்டியாக 2 பாடல்களை பாடினார் என்று சொல்லி அந்த நினைவு ஆற்றல் தமிழ் அறிஞர்கள் மீதும் மறைமலையடிகள் குடும்பத்தின் மீதும் அவர் கொண்ட அந்த அன்பு, அந்த அன்புக்கு நான் இனிமேல் ஒன்றுமே செய்ய முடியாது. எனக்கு என்ன மகிழ்ச்சி, அவர் வாழ்ந்த காலத்தில் நாம் வாழ்ந்தோம், அவரோடு நெருங்கி பழகுவோம். யாருக்கும் கிடைக்காத வாய்ப்பு, உங்கள் யாருக்குமே பலருக்கு இது அவரை வந்து பார்க்குறதுக்கோ இப்படி வீட்டுக்கு போகிறதுக்கோ வாய்ப்பே கிடையாது. ஆனால் எனக்கு அந்த வாய்ப்பை என் தமிழ் கொடுத்தது, எனக்கு வேறு எந்த தகுதியும் கிடையாது. கொஞ்சம் தமிழ், தமிழ் இவ்வளோ பெரிய கடல், அதில் எனக்கு கொஞ்சம் தெரிந்த தமிழுக்கே இறைவன் கலைஞரை போன்ற ஒரு பெரிய அறிஞரை, முத்தமிழ் அறிஞரை என்னோடு எனக்கு அன்பு காட்டக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுத்தான் என்றால், அந்த அன்புக்கும் கன்னி தமிழுக்கும் நான் பயின்ற திருமுறைகளுக்கும் மீண்டும் ஒரு முறை காணிக்கையாக்கி என் அன்பு உடன் பிறப்பு திரு சேகர் பாபு அவர்களுக்கும், என்னுடைய அருமையான தம்பி வைரமுத்து அவர்களுக்கும், இந்த சொந்த அனுபவங்களை சொல்ல அனுமதித்த அவைக்கும் என்னுடைய அன்பான நன்றிகளை காணிக்கையாக்கி, கலைஞர் புகழ் வாழ்க, கன்னி தமிழ் வாழ்க என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மின்னம்பலம் .com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.